வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ் நான் ரேவதி சிவகுமார் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே விஷூய ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஃபிஷ் பாட் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சின்ன குழந்தைக்கு கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பாட்டில் பெயிண்டிங்கை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பெயிண்டிங் செய்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் பாட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரியான பார்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கிளாஸ் பவுல் இருந்தாலோ அல்லது கிளாஸ் கப் இருந்தாலோ அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது வந்து உங்களோட இஷ்டம்தான் இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்காக நான் வந்து கிளாஸ் கலர் எடுத்துக்கிறேன் கிளாஸ் கலரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லிக்யூடாக இருக்கும் அது வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் மெதுவாக பார்த்து தான் பண்ணணும் இது வந்து பாட்டிலில் இருக்கிறது இதே மாதிரியே இந்த மாதிரி டியூப்லேயும் கிடைக்குங்க இது வந்து கிளாஸ் ப்ராண்டில் டியூப்பில் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து நான் ப்ரௌன் கலரும் ஆரஞ்சு கலரும் மட்டும் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் வரையணும் அவுட்லைன் வரையிறதுக்காக பெர்மனண்ட் மார்க்கர் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ரொம்பவே சிம்பிளான ட்ராயிங் தான் அதனால் நான் வந்து அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோ அல்லது பென்சிலில் வரைஞ்சிட்டோ அதை வந்து செல்லோட்டை வச்சு உள் பக்கமாக பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க இந்த பாட் பெயிண்டிங்கில் நான் என்னெல்லாம் வரைய போகிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டர் பிளான்ட் இருக்கிற மாதிரி நான் வரைய போகிறேன் அதே மாதிரி அங்கே இங்கே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் கிடக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டோபஸ் இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருக்கிற மாதிரியும் நான் வந்து வரைய போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம் அதாவது கிராப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலோ சீஹார்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலோ நீங்கள் வந்து இதை அழகாக ட்ராயிங் பண்ணிக்கோங்க ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது சிம்பிளாக உங்கள் கையில் ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் எப்படி வரைகிறீங்களோ அதே போல் வரைஞ்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை வரைஞ்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த பாட்டில் முழுக்க டிசைன் பண்ண இல்லைங்க ஜஸ்ட் வந்து இந்த பாட்டம் சைடில் மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதி அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துட்டு இது ஒரு ஃபிஷ் பாட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபிஷ் எல்லாமே ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து ஸ்டார் ஃபிஷ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் இது வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இதுவுமே நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவுட்லைனர் கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப குட்டி பாட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஆறு ஆறு குட்டி மீன் மட்டும் வாங்கியிருக்கேன் பெரிய சைஸில் ஃபிஷ் வந்து நீங்கள் இதில் போட போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு ரெண்டு அல்லது ஒன்று மட்டும் போட்டு அந்த பாட்டை நீங்கள் வச்சுக்கலாம் மார்க்கர் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே கிளாஸ் லைனர் வச்சு நம்ம வந்து லைனிங் கொடுக்கணும் ஒருவேளை உங்கக்கிட்ட கிளாஸ் மார்க்கர் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் இருக்குதுங்க அந்த மாதிரி பென்சில் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ட்ராயிங்கை பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆக்டோபர்ஸும் நம்ம வரைஞ்சாச்சு மீதி இருக்கிற இடத்துலலாம் வந்து அங்கங்கே ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியும் நான் வரைஞ்சி விட்டுட்டேன் இப்போது இந்த பார்ட் ஃபுல்லாகவே நான் வரைஞ்சிட்டேங்க இது இப்படி தான் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம மார்க்கர் வச்சு தான் வரைஞ்சிருக்கோம் இப்போ டேரெக்டாக இதுக்கு மேலே கிளாஸ் லைனர் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே அவுட்லைன் கொடுக்க போகிறோம் கிளாஸ் லைனரை பொறுத்த வரைக்கும் கோல்டன் கலரில் என்கிட்ட இருக்குது அதே மாதிரி பிளாக் கலர்லேயும் இருக்குது இந்த ரெண்டு கலர் லைனருமே இந்த பாட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் நான் வந்து பிளாக் கலர் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் அவுட்லைன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து பெயிண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வரையணும் இப்போ ஒரு ஸ்டோனுக்கு வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து ரவுண்டாக இருக்கும் இல்லையா அது ரவுண்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகணும் எந்த இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாது ஒருவேளை கேப் இருந்தது அப்படின்னா இந்த கிளாஸ் பெயிண்டிங் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் அது வந்து அப்படியே லீக் ஆகி கோடு கோடாக விழுக ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதுக்காக தான் இப்போ வந்துட்டு நான் க்ரீன் கலர் எடுத்திருந்தேங்க க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த வாட்டர் பிளான்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிறேன் ப்ரெஷ்ஷில் இந்த பெயிண்ட் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்மஜ் ஆயிடும் ஸோ கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ பிளான்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுத்துட்டேங்க இதே மாதிரியே ஆக்டோபர்ஸ்க்கு ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறேன் ஸ்டார் ஃபிஷ்க்கு ரெட் கலர் கொடுக்க போகிறேன் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் வந்து ப்ரவுன் கலர் கொடுக்க போகிறேன் நான் எனக்கு பிடிச்சமான கலர்களை சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க இல்லை இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே போல் செய்யலாம் அது வந்து உங்களோட இஷ்டந்தான் ஸ்டார் வரையும் போது நான் வந்து இந்த நடுவில் இருக்கிற புள்ளி புள்ளியா இருக்கா இதுல வந்து கோல்டன் கலர் அவுட்லைனர் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் அதை மறந்துட்டு பிளாக் கலரையே கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பிளாக் கலர்ல வச்சிருந்ததுல கோல்டன் கலர் டாட்ஸ் வச்சிருக்கேன் இதுக்கு பருத்தி மூட்டை குடம்ல இருக்கலாமே ஸோ நீங்களுமே ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லைனா இந்த மாதிரி சொதப்பிரும் இப்போ இந்த எல்லாம் ப்ரவுன் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன் இப்போ ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டேன் இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு இப்போது தண்ணிக்காக நம்ம வந்துட்டு ப்ளூ கலர் எடுத்துக்கலாம் ப்ளூ கலர் வந்து ஆப்ஷனல் தான் இதுக்கு வந்து நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காமல் அப்படியே நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்காக யூஸ் பண்ணாலும் சரி அது வந்து உங்களோட தான் ஆனால் ப்ளூ கலர் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும் அதனால தான் இந்த பாட்க்கு பாதி அளவுக்கு மட்டும் ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன் இதுவுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே இங்கே இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ரஃப்பாக கொடுத்துக்கோங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உள் பக்கம் மீன் எல்லாம் நீந்தும் போது பார்க்குறதுக்கு வெளியில் நல்லா சூப்பராக தெரியும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணுங்க இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதுக்குள்ளே மீனையும் விடலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மீன் விடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு வந்து மணி பிளான்ட் அப்புறம் வந்துட்டு வேற ஏதாவது வாட்டர் பிளான்ட் இருந்ததுன்னா அந்த பிளான்ட் கூட நீங்கள் இதில் வளர்க்கலாம் எனக்கு வந்து கலர் ஃபிஷ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து ஏற்கனவே ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஆறு ஃபிஷ் வாங்கியிருக்கேன் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் பைப்லேருந்து இருந்து தண்ணி பிடிச்சி இதில் தேவையான அளவுக்கு ஊற்றி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷையும் இதுக்குள்ளக்க போட்டாச்சு இப்போ அதுக்கு சாப்பாடும் போட்டாச்சு இந்த ஃபிஷ் பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கலர் கலராக ஸ்டோன்ஸோ அல்லது ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸோ இதில் வைக்கணுன்ட்டு அவசியமே இல்லைங்க ஏன்னா நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிறதே ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கோம் ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து உள்பக்கமாக பார்க்குறதுக்கும் சரி இருந்து பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதுவும் தண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து மேலே வந்து கலர் கலராக லைட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது போட்டிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி சிவகுமார் ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற என்னோட மெயில் ஐடிக்கு ஃபோட்டோஸும் வீடியோஸும் சென்ட் பண்ணுங்க அது எல்லாத்தையும் நம்ம சேனலில் வர சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் நம்ம எல்லாருக்கும் காட்டலாம் என்னக்கு போற இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்குற டைம் ஆயிடுச்சு நம்ம அதை பார்க்கலாம் நம்ம சேனலில் நடந்த கிவ்அவேக்கான கிஃப்ட்ஸ் எல்லாமே இப்போ தான் நம்மளோட கிவ்அவே வின்னர்ஸை ரீச் ஆகிட்ருக்கு அதில் வந்து கலைவாணி கே இவங்க வந்து ஆயில் பேஸ்டல் கேட்டிருந்தாங்க ஸோ நான் தேர்ட்டி டூ கலரில் ஆயில் பேஸ்டல் அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் அதில் வந்துட்டு நான் வரைஞ்சிருந்த மாதிரியே ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கண்ணன் வந்து குழல் ஊதிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆயில் பேஸ்டலில் ட்ராயிங் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ஃபோட்டோவும் எனக்கு சென்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிமா உங்களுக்கு கிவ்அவே கிஃப்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கப்புறம் ஹோம்மேடாக எப்படி ஃபேக் மேல் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு ஏ பிரியதர்ஷினி இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க பிரியதர்ஷினி இந்த ரெண்டு ஃபோட்டோவும் எனக்கு சென்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூம்மா நீங்கள் ஹோம்மேட் ஸ்டிக்கர் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துட்டு ட்ரை ரொம்ப பண்ணிருந்து தேங்க்யூ ஸோ மச் மோனிகா இந்த வீடியோ சென்ட் பண்ணதுக்காக அதுக்கப்புறம் கீர்த்திகா எம் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணாங்க இவங்க வந்து ஹோம்மேடாக எப்படி ஃபோன் கேஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கிராஃப்ட் நைஃபும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கீர்த்திகா இந்த ரெண்டு ஃபோட்டோவும் சென்ட் பண்ணதுக்காக அதுக்கப்புறம் பார்கவி திருப்பூர்லேருந்து இவங்க வந்து ஹோம்மேடாக எப்படி மேக்கப் ப்ரஷ் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பார்க்கவி இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்காக அதுக்கப்புறம் எம் ரிசானா இவங்க வந்து நம்மளோட பாட்டில் ஆர்ட் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரிசானா இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்காக தேங்க்யூ அதுக்கப்புறம் பூர்ணாஸ்ரீ இவங்க வந்து ஹோம் மேடாக எப்படி பெயிண்ட் ப்ரஷ் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு மூணு பெயிண்ட் ப்ரஷ் ட்ரை பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் அலாட் பூர்ணாஸ்ரீ இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்காக ஹாயக்கா என் பேர் ஸ்வஸ்திகாஸ்ரீ நீங்கள் அப்லோட் பண்ண கிராஃப்ட் நைஃப் வீடியோ பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேங்க்கா ாஸ்ரீ தேங்க்யூ சோ மச் டியர் இந்த வீடியோ சென்ட் பண்ணதுக்காக அதுக்கப்புறம் அஞ்சனா இவங்க வந்து மேடா எப்படி கிளிட்டர் பெயிண்ட் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க மூணு பெண் ட்ரை பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் அஞ்சனா இந்த போட்டோ சென்ட் பண்ணதுக்காக ஒன் செகண்ட் தேங்க்ஸ் டூவா சார்ட் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் இப்போது மூணு ஆப்ஷன் வரும் இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்